ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகெயின் வெல்கம் டு ட்ராவல் எக்ஸ்பர்ட் தமிழ். நான் உங்கள் அருள். நம்ம இப்போ எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வீட்டிலேருந்து கிளம்பி இன்றைக்கி வந்து August 15. ஸோ ஃப்ரீடம் ரைடுன்னு ஒரு ரைடு ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க, அதில் ஜாயின் பண்ண தான் போகிறோம் நாடுகாணிக்கு. பாக்கியெல்லாம் கேரளாவிலேருந்து வந்துட்டுருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷன் பாருங்கள் எந்தளவுக்கு இருக்குன்னு, வேறு லெவலில் இருக்கா. ஃபாக் அப்படியே பாருங்கள் எப்படி போயிட்டுருக்குன்னு. எனிவே வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வர பாருங்கள். செம்மையாக இருக்க போது நிறைய ரைடர்ஸோடு சேர்ந்து ரைட் பண்ண போகிறோம். ரைடோட சுவாரஸ்யங்கள் எல்லாம் வந்து வீடியோவில் ஃபுல்லாக காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாத்துலேயும் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் நண்பா, நீங்கள் தான் நம்ம வீடியோக்கு முதல் முறையாக வர்றீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் அடித்து விட்டீங்கன்னு வைங்களேன். நம்மளோட ஃபியூச்சர் அப்டேட்ஸ் உங்களுக்கு யூடியூப் ஆப் மூலமாக நோட்டிஃபை ஆகிட்டே இருக்கும். லெட்ஸ் மூவ் ஆன் வீடியோ. நண்பர்களே, இப்போ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா நாடுகாணி வரப்போகிறோம். தெட் இஸ் நாடுகாணி. பாருங்கள் போர்டு கூட வச்சுருக்காங்க, இதாங்க நாடுகாணி. நாடுகாணி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இணைப்பு பகுதியாகவே விளங்கிட்டு இருக்கு. நம்ம இங்கேருந்து ரைட் எடுத்தோம் அப்படின்னா நிலம்பூர் போயிடலாம். நிலம்பூர் வந்து கேரளா. இதே வந்து ஸ்ட்ரைட்டாக போனோம் அப்படின்னா கூடலூர் வழி ஊட்டி, அப்புறம் கூடலூர்லேருந்து முதுமலை, அந்த வழியில் நம்ம கர்நாடகாவும் போகலாம். இப்போ வந்து போயிட்டுருக்கிறது வந்து கேரளா போர்டருக்கு. இந்த இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா செக் போஸ்ட் இருக்குங்க. அந்த சைட்ஸ் வந்து நிறைய பேக்கரிஸ் கடைங்க எல்லாமே இருக்குது. நீங்கள் வர்றீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டும் போகலாம். ஏன்னா நிறைய டீ ஷாப்ஸு எல்லாமே வச்சுருக்காங்க. இப்போ நம்ம போய் டீ சாப்பிடணும், நம்ம கீழே போய் டீ சாப்பிட்டுக்கலாம். என்ன அப்படின்னா இவங்க எல்லாருமே மீட்டப் பாயிண்ட் இந்த இடத்த தான் சொல்லியிருந்தாங்க, பட் ஆனால் யாரும் இன்னும் வரல. அதனால நம்ம கீழே போயிட்டுருக்கோம். மேலே தெரிகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஜீன் பூல். ஜீன் பூலுங்கிறது வந்து ஒரு ஃபாரஸ்ட்டோட பார்க்குங்க. உள்ளே வந்து நிறைய மரங்கள், அப்புறம் நிறைய இதெல்லாம் இருக்குது. ஜீன் பூல்லையும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டே இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அது நம்ம இன்னும் போய் பார்த்ததில்லை, பட் ஆனால் கேள்விப்பட்டிருக்கேன். நம்ம இப்படியே கீழே போனோம் அப்படின்னா கீழ்நாடுகாணி. கீழ்நாடுகாணி தாண்டி கொஞ்சம் தூரம் போனோம் அப்படின்னா ஃபாரஸ்ட்டு ரீச் ஆயிருங்க. திக் ஃபாரஸ்ட்டு, கேரளாவோட பார்டரும் வந்துடும். ஸோ நம்ம கீழே போயிட்டு ஒரு நல்ல இடமா பார்த்து நின்றுட்டு நம்ம ரைடர்ஸ் கிளப்பில் உள்ள நண்பர்கள்லாம் வந்தோன்னே தொடர்ந்து அவங்க கூட பயணிக்கலாம் வாங்க. இப்போ எல்லோரும் வந்துட்டாங்க. ஸோ அவங்க எல்லோரும் முன்னாடி போயிட்டாங்க, நான் நின்றுக்கிட்டு இருந்தனால அவங்கள நோக்கி பயணம் பண்ணிகிட்டு இருக்கேன். இந்த பயணத்தில் நம்ம ஜாயின் பண்ண காரணமாக இருந்தது யாருன்னு பார்த்தீங்க அப்படின்னா சமீர் ப்ரோ. சமீர் ப்ரோட ஊர் வந்து கரூருங்க. அவரும் நானும் பல வருட நட்பில் இருக்கோம், பட் ஆனால் இதுவரை நேராக மீட் பண்ணது கிடையாது. எக்ஸ்மேனிக்குன்னு சொல்லக்கூடிய எக்ஸ்பிரஸ் குரூப்லேயும் வந்து நாங்கள் இணைஞ்சு தான் இருக்கோம், பட் ஆனால் நேராக மீட் பண்ணுறதுக்கான சந்தர்ப்பம் கிடைக்கல. ஆல்மோஸ்ட் வந்து எங்களோட நட்பு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 ஆண்டுகளுக்கு மேலே இருக்கும், பட் ஆனால் இந்த தடி தான் நேராக பார்க்குற சந்தர்ப்பம் கிடச்சிருக்கு. ஆனால் இப்போயும் வந்து அவர் ரைடில் முன்னாடி போயிட்டுருக்காரு. ஜஸ்ட்டு கை மட்டும் காமிச்சார், நானும் கை காமிச்சதோடு அப்படியே போயிட்டுருக்கேன். இப்போ போய் அவங்க கூட ஜாயின்ட் ஆகிட்டு நம்ம நாடுகாணியை நோக்கி இப்போ பயணிச்சிட்ருக்கோம். நாடுகாணி வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டர் வருங்க. சும்மா நம்ம போகக்கூடிய இந்த வழிகள் ரொம்பவே ரம்யமான ஒரு ஃபாரஸ்ட்டுங்க. நீங்கள் வந்து நிலம்பூர் டு நாடுகாணி பயணம் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த சுரம் ஏறி தான் பயணம் பண்ணுவீங்க. ரொம்பவே ரம்மியமான ரோடாக இருக்கும். மறக்காமல் இதில் ஒன்ஸ் வந்து நீங்கள் ரைட் பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் மான்சூன் டைமில் வந்து வேறு லெவல்னு சொல்லலாம். நம்ம ஆல்ரெடி நம்ம மான்சூன் வீடியோ ஒன்று வந்து இதுக்காக ப்ரிப்பேர் பண்ணி போட்டிருக்கோம், பட் அந்த வீடியோவுக்கு வந்து ரெஸ்பான்ஸ் வந்து எந்தளவுக்கு இருந்துச்சுங்கிறத நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இந்த ரோட்டோட அழகும் அதோடய இதையும் வந்து சூப்பராகவே காமிச்சிருப்போம். இப்போ நம்ம முன்னாடி போயிட்டுருக்க எல்லா வாகனங்களும் பைக்குகளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம இந்த ரைடர்ஸ் கம்யூனிட்டியில் உள்ள பைக்கர்ஸ் தாங்க. முன்னாடி வந்து அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டுருக்காங்க. நான் வந்து டைல் எடுத்து போயிட்டுருக்கேன். ஆக்சுவலாக நான் டைல் கிடையாது, நான் அப்படியே ஜாயின் பண்ணிக்கிட்டேன். அவங்க அப்படியே ஜாயின் பண்ண சொன்னாங்க, நான் அப்படியே ஜாயின் பண்ணிட்டேன். இப்போ நாடுகாணி போயிட்டு ஏதாவது ஒரு இடத்துல வந்து ஜஸ்ட்டு ஒரு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் வந்து நம்ம அங்கேருந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கே போகிறோம் அப்படின்னா கூடலூரை நோக்கி போகிறோம். கூடலூர்லேருந்து தேவர் சோலையிலேருந்து தேவன் எஸ்டேட் போய் தேவன் எஸ்டேட்லேருந்து ஒரு வித்தியாசமான ஒரு ஹிடன் பிளேசஸ்க்கு போகிறோம். இதுவரை நிறைய பேர் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அந்த இடமே வந்து ரொம்ப ரம்யமாகவும் ஆசமாகவும் இருக்கும். அது மட்டும் இல்லாமல்
அந்த இடத்துக்கு நீங்க வந்தீங்கனாவே உங்களுக்கு வேற லெவல் ஃபீலா இருக்குங்க. அதெல்லாம் மறக்காம பார்க்கணும் அப்படின்னா வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன்னா வீடியோ ஸ்கிப் பண்ணீங்க அப்படின்னா அந்த இதெல்லாம் மிஸ் ஆயிருவீங்க. இப்ப நம்ம வந்து கேரளா பார்டர் கிராஸ் பண்ணி தமிழ்நாட்டுக்குள்ள என்டர் ஆயிட்டோம். இதுதான் வந்து இப்ப தமிழ்நாடுங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே நம்ம கேரளாக்குள்ளே வந்த ரோட்டுக்கும் தமிழ்நாட்டுக்குள்ளே உள்ள ரோட்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. காரணம் என்ன அப்படின்னா கேரளாவில் வந்து இப்போ இந்த சொரம் ரோடு வந்து நல்லா போட்டிருக்காங்க, தமிழ்நாட்டுக்குள்ளே ரோடு கொஞ்சம் மோசமாக தான் இருக்குது. ஓகே, நம்ம இப்போ அடுத்து அப்படியே ஃபாலோ பண்ணி போயிட்டே இருக்கலாம் வாங்க. மறுபடியும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நாடுகாணி செக் போஸ்ட் வந்துட்டோம். நாடுகாணி செக் போஸ்ட்டில் முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த டோல் செக் போஸ்ட் இருக்கும். டோலில் வந்து டோல் வாங்கிட்டு இருப்பாங்க. பட் பைக்கர்ஸ்க்கு வந்து டோல் வாங்குறதில்ல, காரு ஃபோர் வீலர் அண்டு பெரிய ஹெவி வெஹிக்கிளுக்கு வந்து டோல் வாங்குறாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி டூ வீலர்ஸ்க்கெலாம் இல்லை. அதை தாண்டி கொஞ்சம் தூரம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு காவல்துறையோட செக் போஸ்ட் இருக்குது. ஸோ இப்போ வந்து நம்ம முன்னாடி போகிறது தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாடு காவல்துறை செக் போஸ்ட்டு. ரெண்டு வேகத்தடைகள் இருக்குது. இதை தாண்டி போயிட்டோம் அப்படின்னா ரைட் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கூடலூர் போயிடலாம். இதே லெஃப்ட் எடுத்தோம் அப்படின்னா பந்தலூர் வழி சுல்தான் பத்தேரி போகிற ரோடுங்க. ஸோ இப்போ வந்து நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா கூடலூர் தான் போக போகிறோம். இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நாடுகாணியோட பெட்ரோல் பம்பு. இதை விட்டால் இனிமேல் பெட்ரோல் பம்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா கூடலூரில் தான் இருக்குது. ஸோ எல்லா வாகனங்களும் வந்து இந்த இடத்துல ஸ்லோவாகுது. நிறைய பேர் வந்து பெட்ரோல் அடிக்கிறதுக்காக உள்ளேயும் போகிறாங்க. இதை தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட சமீர்புரம். சமீர்புரோவுக்கு முதல் முறையாக கை கொடுத்த ஒரு அனுபவம், அவரோட பேசின அந்த கலந்துரையாடல் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியான ஒரு மனுஷங்க. அவரும் வந்து நிறைய ரைடு போயிருக்காரு, அவருக்கு இது ஒன்றும் புதுசு கிடையாது, நிறைய ரைட்ஸ் போயிருக்காரு. நம்ம வந்து நிறையா போயிருக்கோம், எதுவுமே கவர் பண்ணது கிடையாது. பட் இப்போ தான் வந்து ஒஃபிஷியலாக நிறைய வீடியோஸ் வந்து கவர் பண்ணி நம்ம சேனலில் போட்டுட்ருக்கோம். ரைட்ஸை பற்றி நிறைய ட்ராவலை பற்றின வீடியோஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம ட்ராவல் எக்ஸ்பர்ட் தமிழை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் எல்லாத்துலேயும் ஒரே நேமில் தான் வச்சுருக்கோம். ஸோ இப்போ வந்து இங்கேருந்து ஃபியூல்லாம் அடித்து முடிச்சுட்டு மறுபடியும் கூடலூரில் வச்சு உங்களை மீட் பண்ணுறவாங்க. இப்போ கரெக்டாக நம்ம கூடலூர் டவுனில் ரீச் ஆகிட்டோங்க. கூடலூர் டவுன்லேருந்து சிக்னல் தாண்டி போயிட்டுருக்கோம். இங்கேருந்து நம்ம போகக்கூடியது வந்து பார்த்திங்க அப்படின்னா நேராக போனால் பேருந்து நிலையம் வந்துடும். இது எல்லாமே கூடலூர் டவுனோட ஒரு வியூங்க. நீலமலையோட அடிவாரத்தில் அமைஞ்சிருக்க ஒரு அழகிய நகரம் தான் நம்ம கூடலூர். கூடலூர் வந்து மெயினாக எதை டிபெண்ட் பண்ணி போயிட்டுருக்கு அப்படின்னா சுற்றிலும் இருக்கக்கூடிய கிராமங்கள், அதாவது சுற்றிலும் இருக்க அதிகமான விவசாயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேயிலை. தேயிலையை விட்டால் அடுத்தபடியான விவசாயம் வந்து
குருமிளகு, காப்பி, இஞ்சி, வாழை இதன் மூலமாகவும் போயிட்டுருக்கு. இந்த கூடலூருங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு வரலாறு இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே அனைத்து தரப்பட்ட மக்களும் இருக்காங்க. அனைத்து தரப்பட்ட மக்கள் மீன்ஸ் தமிழ், மலையாளம், கன்னடம் பேசக்கூடிய, அப்புறம் படுகு பேசக்கூடிய மக்களும் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ இங்கே வந்து ரொம்பவே ஒரு அநுண்ணியமான ஒரு இது, எந்த ஒரு இதுவும் இல்லாமல் சகோதரத்துவம் நிறைந்த ஒரு ஊர்னே சொல்லலாம் கூடலூர். எங்கள் இந்த நீலகிரி டிஸ்ட்ரிக்ட்லேயே கூடலூருக்கு இங்கிட்டு வந்து ரொம்பவே ஒரு இது இருக்குங்க. அதைத்தான் வந்து இந்த இடத்துல நான் பதிவு பண்ணணும்னு நினச்சேன், பதிவு பண்ணிட்டேன். நேராக போனோம் அப்படின்னா முதுமலை போயிடலாம். நம்ம இப்போ போகக்கூடியது இந்த போர்டர் இருக்குது பார்த்தீங்களா, சுல்தான் பத்தேரி, தேவர் ஷோலா, பாட்டவயல், இந்த வழியில் தான் நம்ம போக போகிறோம். இங்கேருந்து சுல்தான் பத்தேரி கரெக்டாக 44 கிலோமீட்டருங்க, நம்ம தேவர் சோலைக்கு 10 கிலோமீட்டர். ஸோ நம்ம இப்போ இதில் போய் தேவர் சோலையில் ஒரு இடத்துலேருந்து நம்ம ரைட் எடுத்து நம்ம அந்த இடன் ஸ்பாட்டுக்கு போக போகிறோம். எல்லா வெஹிக்கிளும் கொஞ்சம் நிற்கிது. என்ன, எல்லாருமே வந்து எதுக்கு நிற்கிறாங்கன்னா, கொஞ்சம் பேர் இன்னும் வரல, அதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க வந்தோன்னா மீண்டும் போகலாம். மறுபடியும் நாங்கள் இந்த இடத்துல நிறுத்தி அப்படியே பேசி எல்லாம் முடிவு பண்ணோம். அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வெஹிக்கிள்ஸ் வராத காரணத்தினால டீ சாப்பிட்லாம் நாங்கள். இந்த இடத்துல பார்க்கிங்கும் ரொம்ப இதாக இருந்தனால நாங்கள் இந்த இடத்துலேருந்து அப்படியே மூவ் பண்ணி போக ஆரம்பிச்சிட்டோங்க. இப்போ இந்த இடத்துல அனைத்து வாகனங்களையும் நிறுத்திட்டு, இந்த இடத்துல ரெண்டு டீ ஷாப்ஸ் இருந்துச்சு, ஒன்று அந்த சைடு இருக்குது, ஒன்று இந்த சைடு இருக்குது. ஓகே, இந்த இடத்துல எல்லோரும் நிறுத்தி டீ சாப்பிட்லாம் நாங்கள். நம்மளும் வண்டியை நிறுத்திட்டோம். நிறுத்தி எல்லாருமே இறங்கினாங்க. நம்ம ப்ளூ ஹார்ஸ் வந்து முன்னாடி நின்றுட்டுருக்கு பாருங்கள், எல்லா பிரதர்ஸும் வந்துட்டுருக்காங்க. வண்டியை நிறுத்திட்டு எல்லாருமே போய் டீ சாப்பிட்டோம். டீ சாப்பிட்டு முடிச்சுட்டு இந்த இடத்துலேருந்து மறுபடியும் வந்து நாங்கள் கிளம்ப ஆரம்பிச்சிட்டோம். இன்னும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5-6 கிலோமீட்டரில் வந்து மிகப்பெரிய ஒரு தரமான சம்பவமே இருக்க போகுது. என்ன காரணம் அப்படின்னா, நம்ம போகக்கூடிய ரோடும் சரி, அந்த சீனிக் பியூட்டியும் சரி, வேற லெவலில் இருக்குங்க. நீங்கள் வந்து அப்படியே லைட்டாக பார்த்துட்டு வாங்க. இப்போ நம்ம தேவர்சோலை டவுனை ரீச் ஆகிட்டோம். தேவர்சோலை டவுன்லேருந்து நம்ம போக போகிறோங்க. போகக்கூடிய இடம் ரொம்பவே ரம்மியமான ஒரு அழகான ஒரு ஏரியாவுக்கு தான் போயிட்டுருக்கோம். நம்ம போகக்கூடிய வழிகள் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்க அப்படின்னா மண்ணும் புழுதியும் அடிச்சிருந்துச்சு. அதுவும் நம்ம அத்தனை வாகனங்கள் முன்னாடி, அதாவது பைக்ஸ் போகும்போது அப்படியே புகை போகிற மாதிரி மண்ணு எல்லாம் பறந்துக்கிட்டு இருந்துச்சுங்க. முன்னாடி பாருங்கள் எவ்வளோ அழகான ஒரு மலை தெரியுது. அந்த மலையில் தான் கொண்டு போய் நம்ம பைக்கை நிறுத்த போகிறோம். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு இடத்த நீங்கள் இதுவரை பார்த்துருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு கரெக்டாக சொல்ல தெரில. முன்னாடி பாருங்கள் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறது. பசுமை நிறைந்த ஒரு எழில் மிகு நீலகிரியை நீங்கள் இதுவரை பார்த்துருப்பீங்க. பட் ஆனால் இந்த மாதிரி ஒரு மலை மேடை நீங்கள் வந்து லைவாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இருந்திருக்காது. அப்படி பண்ணாதவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோவை கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த மாதிரியான ஒரு வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணால் அவங்களும் ஹாப்பியாக இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. நம்ம போகக்கூடிய இந்த வழிகளில் கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா சரியான பள்ளங்க, அவ்வளோ பெரிய குழி. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா மேடு. இதுதான் இதில் உள்ள ஒரு ஹைலைட்டே. நம்ம முன்னாடி போயிட்டு இருந்தோம், 2-3 வாகனங்கள் நின்றுட்டு இருந்துச்சு. அதாவது ஒரு ஆட்டோ நின்றுச்சு, அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஸ்கார்பியோவாக சவர்லைட்டோட டவேரான்னு நினைக்கிறேங்க,
அந்த இதுவும் இருந்துச்சு. நம்ம வந்து நம்ம ஃபைனலி டெஸ்டினேஷனை வந்து நெருங்கிக்கிட்டே இருக்கோம். நம்ம முன்னாடி போகக்கூடிய ரைடர்ஸ் வந்து நமக்கு வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்மளும் அதே மாதிரி பின்னாடி வரவங்களுக்கு வந்து வேகத்தடைகள் இருந்துச்சுன்னா அதுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டு இருந்தோம். சூப்பராகவே இந்த பயணம் வந்து முன்னாடி போயிட்டு இருந்துச்சு. நம்ம முன்னாடி போகக்கூடிய சகோதரர்கள் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அப்படியே அந்த பிரதர்ஸ்ஹூட்டை வந்து ரொம்பவே இதாக வந்து கொண்டு போயிட்டு இருந்தாங்க. நல்ல ஒரு அனுபவம்னே சொல்லலாம். எல்லா வாகனங்களும் கொஞ்சம் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணி எல்லாருக்குமே இது பண்ணி கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம வந்து அடித்து ஏற ஆரம்பிக்கும் அப்படின்ட்டு நானும் பாதி ஏறினேன். சமீர் ப்ரோ, ஆமாம் ப்ரோ, செம்மையாக இருக்குது, மேலே போயிட்டு நம்மளோட கலப்பை இதை வந்து காட்டலாம் அப்படின்னாரு. மேலே போக போக நல்லா இருந்துச்சுங்க. எல்லோரும் போயிட்டு ஒரு இடத்துல வந்து மேலே டாப் வியூவில் கொண்டு வந்து எல்லாருமே வந்து வாகனத்தை நிறுத்தினோம். நிறுத்தும் போது சூப்பரான ஒரு அனுபவம். அப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. அட்வென்ச்சர்னால் சும்மா சாதாரண அட்வென்ச்சர் கிடையாது. கீழே போகக்கூடிய வழிகள் அனைத்துமே வந்து பார்த்திங்கன்னா ரோடு பெருசாலாம் கிடையாது, சரியான குத்து இறக்கம். அப்படியே ஒவ்வொரு வாகனங்கள் இறக்க ஆரம்பித்தோன்னா நான் ரோட்டை பிடிக்கலை. நான் சாதாரணமாக போகக்கூடிய காட்டில் அந்த வண்டியை இறக்க ஆரம்பிச்சிட்டேன். ரோடையும் பார்க்கல, ஒன்றையும் பார்க்கல, வண்டி இறங்க ஆரம்பிச்சிருச்சுங்க. ஆனால் என்னென்னா அங்கங்கே லைட்டாக ஸ்லிப்பாச்சு, இருந்தாலும் நம்ம வந்து அதை இது பண்ணல. இதுக்கப்புறம் வந்து நான் வாய்ஸ் கொடுக்கல, என் நிறைய இது இருக்கும், ரொம்பவே ஸ்ட்ரகிள் பண்ணி தான் மேலே ஏற்றிருக்கோம். அதையும் பார்த்துட்டு வாங்க, சூப்பராகவே இருக்க போகுது. சமீர் ப்ரோ தெறிக்க விட்டு போயிட்டுருக்காரு. அதில் தான் மேலே இதில் போயிட்டு ஏறிடலாமா? சுடுகாடு
இல்ல இல்ல மலமா கேறியோ தான். ஃபைனலி நம்ம டெஸ்டினேஷனுக்கு மேலே வந்து எல்லாருமே ஒரு குரூப் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இந்த இடத்த விட்டு விடைபெற ஆரம்பிச்சிட்டோம். இதில் என்ன அப்படின்னா, நம்மளோட பிரதீப் ப்ரோ வந்து திருப்பூர்லேருந்து வந்துட்டு இருந்தார். அவரோட வாகனம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இடையில ஒரு சின்ன ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. அதனால் அவரோட நண்பர் ஒருத்தர் கூட வந்தவர் கூட ஏறி வந்துட்டாருங்க. வந்துட்டு அவர் வந்து சமீர் ப்ரோவோட வண்டியை ஓட்டினார், ஓட்டி பார்த்தார். அப்புறம் நான் என் வண்டி ஓட்டுறீங்களா அப்படின்னா, இல்லை ப்ரோ ஓகே ப்ரோ போதும் ப்ரோ அப்படின்னாரு. சரி ஓகே அப்படின்ட்டு ஆஃப் ரோடெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்த விட்டு இந்த ஃப்ரீடம் ரைடு வந்து முடிய போகிற தருணத்துக்கு வந்தோன்னா எல்லாருக்குமே ஒரு செம ஒரு ஃபீலாக இருந்துச்சு. இவ்வளோ நேரம் நல்ல ஒரு சகோதரத்துவமாக இருந்த இந்த இடத்துலேருந்து பிரியறமே அப்படின்னு. இருந்தாலும் இது வந்து தொடக்கம் முடிவில்ல, இன்னும் நிறைய ரைட்ஸ் இந்த மாதிரி பண்ணும் அப்படிங்கிற ஒரு இதில் அப்படியே போயிட்டு நாங்கள் சமீர் ப்ரோ, நான், அப்புறம் நம்ம பிரதீப் ப்ரோ, இன்னொருத்தர் நண்பர் வந்திருந்தார், அவர் பேர் எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை, எல்லாருமே சாப்பிட்டு இந்த இடத்த விட்டு விடைபெற ஆரம்பிச்சிட்டோம். இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்ல ஒரு வீடியோவில் நல்ல ஒரு பிளேஸில் ரொம்பவும் ஹிடனான ஸ்பாட்டில் உங்களை சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் நண்பன் அருள். பீஸ் அவுட் கைஸ்.